ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக பார்க்க போகிறோம். அப்படி என்ன இன்க்ரீடியன்ட் பார்க்குறீங்களா? இது வந்து அத்திப்பழம், மரத்தில் பறித்தது. இந்த மாதிரி பறிச்சு வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து கொதிக்கவும் வேணாம். அடுப்பு வந்து நீங்கள் தண்ணியை தொட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சூடானால் போதும். அந்த மாதிரி பதத்தில் இந்த காயெல்லாம் வாஷ் பண்ணி உள்ளே எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஏதாவது கரண்டி இருந்தால் கலரி விடுங்க 2 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி 2 நிமிஷம் கலரி விட்டுட்டே இருங்க. காய் எல்லாமே தண்ணிக்குள்ளே பட்டு நல்லா சூடாகி வரும். இந்த மாதிரி சூடாகிட்டு இருக்கும்போது நீங்கள் வேறு ஒரு வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி வடிச்சிடுங்க. வடிச்சுட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டில் வந்து அந்த பழத்தை அப்படி அமுத்துனீங்க அப்படின்னா நல்லாவே நசுங்கும். அந்த மாதிரி பழத்தெல்லாம் நசுக்கி நசுக்கி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போதே நல்லாவே வெயில் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும். இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா இது ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம். நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் வந்து சுடு தண்ணியில் நல்லா, சில குழந்தைங்களுக்கு பால் ஊற்றி சக்கரை போட்டு கொடுத்தா பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு உப்பு போட்டால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.